ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால நிறைய பேருக்கு கண் எரிச்சல் ஏற்படலாம். இந்த கண் எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு இயற்கையான வைத்திய முறைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படலாம். இந்த கண் எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு வெள்ளரிக்காயை நறுக்கி அதை உங்க கண்களின் மேல வச்சுட்டு வரலாம். இதனால உங்களுடைய கண்களும் குளிர்ச்சியாகும், உங்களுடைய கண்ணெரிச்சலும் படிப்படியா குணமாகும். குளிர்ந்த நீரால உங்க கண்களை அடிக்கடி சுத்தம் செஞ்சுட்டு வரலாம். இதுவும் உங்க கண்கள்ல இருக்கிற தூசி அகற்றுறதுக்கு ஒரு எளிமையான வழி. இந்த மாதிரி உங்களோட கண்களை குளிர்ந்த நீரால கழுவும் போது உங்களுடைய கண்களும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உருளைக்கிழங்கை நறுக்கி அதை உங்க கண்களின் மேல வச்சுட்டு வரலாம். உருளைக்கிழங்க ஜூஸா அடிச்சு அந்த ஜூஸ உங்க கண்களின் மேல வச்சுட்டு வரலாம். இல்ல அப்படின்னா அந்த சக்கையை மட்டும் எடுத்து ஜூஸோட நினைச்சு உங்க கண்கள் மேல வச்சுட்டு வரலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். விளக்கெண்ணெய டெய்லியும் தூங்க போகும்போது ஒரு 2 drops கண்ல விட்டுட்டு தூங்கலாம். இதுவும் உங்க கண்களை சுத்தமாக்கும், கண்ணெரிச்சலும் இதனால படிப்படியா குணமாகும். காய்ச்சாத பாலை காட்டன்ல நினைச்சு அதையும் உங்க கண்கள் மேல வச்சுட்டு வரலாம். பஞ்சுல ரோஸ் வாட்டர் நினைச்சு அதையும் உங்க கண்கள் மேல வச்சுட்டு வரலாம். இதுவும் கண்ணெரிச்சலை படிப்படியா குணப்படுத்தும். இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்றதோட ஒரு மருத்துவரை அணுகிறதும் ரொம்பவே நல்லது. மருத்துவரோட கன்சல்டேஷனோட இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கண்ணெரிச்சல் படிப்படியா குணமாக ஆரம்பிக்கும். ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களுக்கு ஒத்துக்கும்னா தண்ணியையும் ஆப்பிள் சிடர் வினிகரையும் ஒரு பஞ்சால நினைச்சு அதை உங்க கண்ணுக்கு மேல வச்சுட்டு வரலாம். கண்ணெரிச்சலும் இதனால படிப்படியா குணமாகும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த்தோட தொடர்ந்து இணைந்திருங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம்.